உள்ளடக்கி நாடகம் கல்வியின் மகத்துவத்தை விளக்கும் நாடகம் கதாபாத்திரங்கள் அறிமுகம் 6வது வகுப்பு படிக்கும் பணக்கார சிறுமி சோஃபியா. சோஃபியாவின் அம்மா அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் அம்மா பானு. பானுவின் மகள் 4வது வகுப்பு படிக்கும் சிறுமி செல்வி. காட்சி 1 நடைபெறும் இடம் சோஃபியாவின் வீடு. பங்கேற்கும் கதாபாத்திரங்கள் சோஃபியா, சோஃபியாவின் அம்மா, செல்வி, செல்வியின் அம்மா.
என்ன செல்வி கூப்பிட்டுகிட்டே இருக்க, கண்டுக்கிராம போற? நான் உன்னோட பேசினா உங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ஐயோ செல்வி, எங்க அம்மா இன்னும் வரல, அவங்க இன்னும் வர இன்னட்டோ அவர் தாகும். அப்படியா? சரி சோஃபி, உன்னை கேப்ப, எனக்கு அதை தருவியா? என்ன சொல்ல செல்வி? எனக்கு உன்னோட பழைய புக்ஸ் வேணும், தருவியா? எந்த கிளாஸ் புக்கு? அஞ்சாம் கிளாஸ் புக்கு. அவ்வளவுதானே? அசுமா, என்னால டெஸ்க்ல கிடக்குது, எடுத்துக்கோ. ஆமா, நீதான் போர்த்த ஸ்டாண்டர்டே இன்னும் முடிக்கலையே, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் புக்கு போறியும். நான் வீட்டில் சும்மா இருக்கும் போதே பார்த்து படிச்சு புரிஞ்சுக்குவேன். சரி சோஃபி, நான் புக்கை வீட்டில் வச்சுட்டு வர்றேன். காட்சி மூன்று நடைபெறும் இடம் சோஃபியாவின் வீடு. பங்கேற்கும் கதாபாத்திரங்கள் சோஃபியா, சோஃபியாவின் அம்மா, செல்வி, செல்வியின் அம்மா. இந்த மேட்சை யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, தலையெல்லாம் சுத்துதே. என்ன சோஃபி, என்ன தலையில கைய வச்சு உட்கார்ந்துருக்க? அம்மா, இன்னைக்கு மேத் ஸ்பெஷல் கிளாஸ் மா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. புரியலையா? இந்த சந்தம் அப்பறந்து குழப்பமாவே இருக்கே. சோஃபி பிடி. Mm-hmm.
எப்படி இந்த செம்ம போட்ட? நீங்க வர்றதுக்கு முன்னாடி சோஃபி புக்ல மாடல் கணக்கு பார்த்தேன், அத வச்சுதான் இத போட்டேன். ஒரு தடவை பார்த்த உடனே இந்த செம்ம போட்டுட்டியா? ஆமாமா. செல்வி, நீ இவ்வளவு நல்லா படிப்பீன்னு நிஜமா எனக்கு தெரியாதுமா. குழந்தைங்கள நான் பாகுபாடு பார்த்திருக்க கூடாது. குழந்தைங்கள படிக்கிற குழந்தை எது படிக்காத குழந்தை எது இந்த மரமண்டிக்கு தெரியாம போச்சு. மறுபடியும் நீ ஸ்கூலுக்கு போறியாமா? போறேம்மா, ஆனா அம்மா விட மாட்டாங்களே, வேலைக்கு போக சொல்லுவாங்களே. உங்க அம்மாட்ட நான் சொன்னா விடுவாங்கம்மா? உங்க அம்மாவை போய் அழைச்சிட்டுவா. சரிங்கம்மா. மண்டுக்கு கொஞ்சம் மேக்ஸ் சொல்லி கொடுமா. சரிங்கம்மா.